மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கிட்டு திரும்பினாலும் இந்த பீஸ்ட், கேஜிஎஃப், இந்த ரெண்டு திரைப்படங்கள் பற்றியான விமர்சனங்கள், அது சம்மந்தப்பட்ட மீம்ஸ் நிறையா போகுது. எங்கிட்டு திரும்பினாலும் சோசியல் மீடியா திறந்தாலே அதை வருது. இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் திரை விமர்சனம்ன்ற தாண்டி இந்த ரெண்டு திரைப்படங்களை ஒப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு முன்னே இந்த கேஜிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய எடிட்டர், அந்த பையனுக்கு ஏதோ 20 வயசு தான், 19 வயசோ 20 வயசோ, அந்த பையனோட பேர் உஜ்வால் குல்கர்ணி. இந்த பையனை எப்படி எடிட்டராக எடுத்து எந்த நம்பிக்கையில் உள்ள கொண்டுதானே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒட்டுமொத்த கேஜிஎஃபோடைய படத்தினுடைய குழுவுடைய ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் தேடுனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய முகங்கள், மிகவும் புது முகங்கள், அவங்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த திரைப்படம் பெரிய லெவலில் இங்கே ஒரு தனிப்பட்ட படமாக மட்டும் வெற்றி பெறல, இங்கே யார் யாரெல்லாம் கடின உழைப்பாளிகளோ அவங்க எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் இந்த நபருக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து தெரிவிச்சிடறேன் தமிழகத்தின் சார்பாக. இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன். அது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு படங்களில் பட்ஜெட் அடிப்படையில் பார்த்தா, படம் எடுக்கிறதுக்கான ஒட்டுமொத்த செலவினத்தின் அடிப்படையில் பார்த்தா, இந்த படம் சுமார் 150 கோடி கணக்காமிச்சிருக்காங்க, இந்த படம் 100 கோடி ரூபா கணக்காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இந்த படம் 50 கோடி கூடுதல். அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது செலவினங்களாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த ஹீரோடைய சம்பளம் ஏறக்குறைய 30 கோடி, விஜய் அவர்களுடைய சம்பளம் 80 கோடி நெருக்கி. இது தப்பான கிடையவே கிடையாது. மார்க்கெட்டில் அந்த பிராண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, டிமாண்டை பொறுத்து தான் சம்பளத்தை உயர்த்துறாங்க. அதனால் ஒரு பெரிய நம்மளால் தப்புன்னு சொல்ல முடியாது. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண நடைமுறை. அவருக்கு அது அதிக அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் தன்னுடைய படங்களால் வெற்றி கொடுக்க முடியும், லாபம் தர முடியும்னா அவர் சம்பளத்தை உயர்த்தான் செய்கிறார். இதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் என்ன விஷயம் கேட்டுன்னா, அதையும் தாண்டி இந்த ரெண்டு படங்கள் எடுக்கப்பட்ட நாட்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த படம் ஏறக்குறைய 649 நாட்கள் எடுக்கப்படுறாங்க. அதில் இடையில இந்த கொரோனா கோவிட் காலம் இல்லையா, அதில் சின்ன இடைவெளி வந்துருக்குது. அதையும் தாண்டி சுமார் 600 நாட்கள் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ஏறக்குறைய 136 நாள், சரியாக சொன்னோம்னா 4 மாதம். இந்த படத்தை 4 மாதத்தில் எடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த படம் ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலே முழு நேரமாக அதிலே வேலை பார்த்துருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு இதனுடைய வெளிப்பாடு, ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இதுதான். என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பொதுவாகவே தமிழ் சினிமா எப்படி மாறிக்கிட்டு வருதுன்னா, ஒரு நல்ல ஹீரோவா இப்போ விஜய் மாதிரியா ஒரு 50 கோடி 100 கோடி அவரை வச்சு சம்பாதிக்கணும். இதுதான் முதல் திட்டமாகவே இருக்குது. அந்த படத்தில் என்ன கதை வரப்போகுது, அதை நம்ம எப்படி கொண்டு வரோம், அதெல்லாம் தாண்டி அவரை வச்சு ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிக்கணும், இல்லை 50 கோடி ரூபா சம்பாதிக்கணும். அதுதான் பெரும்பாலான தயாரிப்பாளர் எண்ணமாக இருக்குது. முக்கியமாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ தற்போதைய திமுக சார்பு இருக்கக்கூடிய எல்லா தயாரிப்பாளரும் அதை நினைக்கிறாங்க. அதே அந்த வகையில் சன் டிவியும் இவர் வச்சு அந்த விதமாக திட்டம் போட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்த எடுப்பில் டைரக்டர் மேலே எல்லா பழியும் போட்டிங்கன்னா, எடுத்த எடுப்பில் எல்லாத்துமே இயக்குனர் மேலே போட்டிங்கன்னா, நீங்கள் அப்புறானே நான் சொல்லுவேன். அங்கே தயாரிப்பாளருக்காக பாருங்க, அவனும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்களுடைய கணக்கே காசு தான், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோன்ற நோக்கம் மட்டும்தான் அதில் இருக்க போகுது. நீ எப்படி இருக்க, என்னவா இருக்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதில் நான் எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், அந்த 50 கோடி லாபம் ஈட்டிருக்கான கணக்கு மிக எளிமையானது. ஏறக்குறைய 1000 ஸ்க்ரீன் ஒரு 800 ஸ்க்ரீன் வந்து வச்சுக்கோங்கவே தமிழ்நாட்டில் கிடச்சிடும். பக்கத்தில் இருக்க மாடலாம் சேர்த்து வச்சுக்கோங்க, அது ஒரு 200 வரைக்கும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா இவர் ஒரு பிரபலமான நடிகர். இந்த 1000 ஸ்க்ரீனில் நீங்கள் 8 ஷோ விதமாக ஒரு 3 நாளைக்கு 350 சீட்டை விற்றீங்கன்னா என்னாகும், ஒரு ஒரு ஷோக்கு ஏறக்குறைய நான் எல்லாமே ஒரு ஆவரேஜாக கணக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க, 350 டிக்கெட்டு 8 ஷோ 3 3 4 இல்லை 4 நாள் இல்லை 5 நாள் அந்த கணக்கு வச்சுக்கோங்க, 4 லேருந்து 5 நாள் அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா எவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆகும், அந்த டிக்கெட் விற்பனை தான் அவங்க கணக்கு. அந்த டிக்கெட் விற்பனையை வச்சு தான் நாம் லாபம் ஈட்ட போகிறோம், அதான் அவன் கணக்கு. அவன் தயாரிப்பாளர் நோக்கம்னா ஒரு 5 நாள் கணக்கு அதிகபட்சம், அந்த 5 நாள் கணக்கில் நான் முழு லாபத்தையும் எடுக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்ட்ரா லாபம். அப்போ அதுக்கேற்றாப்புல அதை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய இயக்குநர்களை கூப்பிட்றாங்க. இல்லாட்டி அந்த மாதிரி எந்த இயக்குனர் வந்தாலும் அதன் மீது பெரிய அழுத்தம் உருவாக்கப்படுது. அதுக்காகான செலவினங்களை இவங்களே திட்டமிட்டுறாங்க. இவங்களும் சாதாரண தயாரிப்பாளர் கிடையாது. இதை பற்றி எல்லா விவரமும் தெரியும். ஒரு சண்டை காட்சிகள் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ நகைச்சுவை காட்சிகள் வைக்கணும், எவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கணும், எத்தனை பாடல் காட்சிகள் இருக்கணும், இது எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. இது எல்லாமே ரெண்டு முக்கியமான காரணத்தின் அடிப்படையில் அமையணும். இது எல்லாமே பாடல் காட்சிகள் ஆரம்பித்து திரைக்கரை நகரும்போது அந்த சென்டிமெண்ட் உள்ளே வர்றதை தொட்டு எல்லாமே ரெண்டு விஷயத்தை நகர்த்துறாங்க. ஒன்று உங்களுடைய செக்ஸ் உணர்வுகளை தூண்டிவிடணும் இல்லையா, இன்னொரு பக்கத்தில் உங்களுடைய கோபம் இருக்குல்ல அந்த உணர்வுகளை தூண்டிவிடும். ஏன்னா இந்த ரெண்டு உணர்வுகள் தான் மனிதனை பெரிய லெவலில் இந்த சைக்காலஜி இல்லையா அந்த சம்மந்தப்பட்டதை இது ஈடுபடுத்தக்கூடியது. இந்த ரெண்டு உணர்வுகளையும் தீனி போடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இந்த விஷயத்துக்குள்ள அடக்கணும், அவ்வளோதான். அதுக்காக முயற்சி பண்ணி பெரிய பிரம்மாண்டம்லாம் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் சரியாக திட்டமிட்டிங்கன்னா அந்த செலவினத்துக்கு அதுக்கும் ஒதுக்க முடியும்னா நீ உங்களால் கட்சி தான் படம் எடுத்துக்க முடியும். ஏன்னா படம் விற்பனை ஆகிறதுக்கு விஜய் இருக்கவே இருக்காது.
எனவே அதுக்குள்ளே நம்ம என்ன எடுக்க முடியும், இதை தயாரிப்பாவோட திட்டம். அதனால தான் அந்த திரைப்படத்துக்கு ஒரு மாலை கூட அவங்களால ரெண்ட்டுக்கு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு செட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலவில் குறை. நல்லா புரிஞ்சுக்குங்க, வெறும் டிக்கெட் விற்பனைகள் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் ஓடிடி தளங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் டிவிலையும் போடுவாங்க, அதுக்கான விளம்பரதாரர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் சாங்கை விற்பனை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் விளம்பரதாரர்கள், அதன் மூலம் வரக்கூடிய மற்ற வருமானங்கள், இது எல்லாம் இருக்குது. சரியா, அப்படி பார்க்கும்போது 50 கோடின்றது சாதாரண எடுத்துட முடியும், விஜய் போன்ற நபர்களை வச்சு. இதுதான் இவங்க கணக்கு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இது லாபம்ன்ற தாண்டி இது ஒரு திருட்டு இல்லாட்டி கொள்ளை நான் சொல்கிறேன். அது ஏன் அப்படின்னா, 1000 ஸ்கிரீனில் 50 கோடி, அப்போ என்ன கணக்கு டிவைடனா, 5 நாளில் 5 லட்சம் ஒரு ஸ்க்ரீனுக்கு வரணும். சரியா, ஒரு ஸ்க்ரீனுக்கு 8 ஷோக்கு ஒரு ஷோக்கும் 1 லட்சம் வந்தால் போதும். அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்க்ரீனுக்கு 12,500 தான் குறைஞ்சபட்சம் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப எளிமையாக சொன்னால், உங்கள் கையிலேருந்து ஒரு 40 ரூபாய் திருட முயற்சி பண்ணணும். அதான் உண்மை. ஒரு கையிலேருந்து ஒரு 40 ரூபாய் எடுத்தால் போதும், உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்தால் போதும், உங்களுடைய பைக்கிலேருந்து ஒரு 40 ரூபாய் எடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து திட்டமிடுறாங்க. கரெக்டா, அதற்கு அந்த குறைஞ்சபட்ச அந்த பொழுதுபோக்கான குறைஞ்சபட்ச தகுதி கூட இல்லாமல் படத்தை தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு என்னென்ன விதமான சூழ்நிலை உருவாக்கணுமோ அத்தனை சூழ்நிலை உருவாக்குவாங்க. ஏன்னா இங்கே ஆளு கட்சியார் திமுக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 படம் தான், ஒன்று கேஜிஎஃப், அதுவும் அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தான், அதே சூர்யா அவர்கள் இருக்காங்க நடிகர் சூர்யா, அவர் சம்மந்தப்பட்ட ஆள், அவங்களும் ஏறக்குறைய திமுகவுடைய ஆதரவாளர் வச்சுக்கோங்க. இந்த 2 படம் தான் வருது, எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு மறைமுக லாபம் வரப்போம்னு வச்சுக்கோங்க. இதில் மெயினாக இவங்க எடுத்துருக்காங்கன்னா, இவங்களே போட்டு எடுத்துருக்குது இந்த படம் பீஸ்ட். இதுக்கு 800 தியேட்டர் ஒதுக்குறாங்க, வேறு எந்த படம் வர முடியாது. 5 நாளைக்கு நீங்கள் போனேன்னு வச்சுக்கங்க, உங்கள் குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு உங்களுக்கு வேறு டிக்கெட்டே கிடைக்காது, வேறு வழியே இல்லாமல் சரி நீ போ படத்துக்குன்னு ஒன்று போக நினச்சா கூட நீங்கள் பீஸ்ட்டுக்கெலாம் போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. இது முடியாது அவங்களுக்கு, நீ காலங்காலமும் இதுதான் நடக்குது. அதனால தான் ஒரு பக்கம் நம்மளை பொழுதுபோக்குன்ற பேரில் நம்மளை ஏமாற்றவும் முயற்சி பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லாமல் நம்மகிட்ட எப்படி திருடுறது, அதாவது கூட்டுகளை எப்படி கொண்டு வந்து அடைக்கிறது, எல்லா விதமான சூழ்நிலையை உருவாக்கி 40 ரூபாய் திருடுறது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தியேட்டர் உரிமையாளர்கள், இன்னொரு பக்கம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, இவங்க இவங்கெல்லாம் சேரும்போது தான் ஒரு டிக்கெட் கள்ள மார்க்கெட்டுக்கு போகுது, ஒரு டிக்கெட் வேறு விதமாக போகுது, அதனுடைய விலைகள்லாம் ஏற ஆரம்பிக்கும். உங்களை ஒரு படத்தை காட்டி இவ்வளோ பேர் திருடுறாங்க. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். இங்கே நான் கூடுதலாக ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்க, இதில் 50 கோடி தான் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, அதையும் தாண்டின உலகம்லாம் இங்கே உண்டு. இந்த படத்தை வச்சு நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறீங்க, இந்த திரைத்துறையை கள்ள மார்க்கெட், அது பிளாக் மணி இருக்குல்ல, அதிகம் புழங்கக்கூடிய ஒரு பகுதி ஆரம்ப காலம் முதல் அப்படி தான். இப்போ இதே படத்தை நீங்கள் வச்சுக்கிட்டா கூட, எடுத்துக்காட்டு வச்சுட்டா கூட, இதே மாதிரி படத்தை வச்சுட்டா, இதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு 80 கோடி கொடுத்துட்டீங்க, ஒட்டு மொத்தம் 150 கோடி கணக்காட்ட முடியுமா? ஆனால் விஜய் அவர்களுக்கு நீங்கள் 80 கோடி கொடுத்தீங்களா, மீது கூட 20 கோடியில் நீங்கள் படத்தை எடுத்து முடிச்சிட முடியுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 100 கோடியில் எடுக்கிறது அதிகபட்சம், அந்த 100 கோடியில் எடுத்தே மீது 50 கோடி கணக்கு காட்ட முடியும், கணக்கு காட்ட முடியும், பிளாக் மணியை ஒயிட்டாகவே மாற்ற முடியும். சரியா இல்லையா? நான் 70 கோடி ரூபா அந்த படத்துக்கு செலவழிச்சுன்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ரேம் இந்த படத்தில், கேஜிஎஃப்ன்ற படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. இங்கே ரொம்ப கவனிக்கணும் நீங்கள், இந்த பிளாக் மணி ஆக்கிறவங்களுக்கு, இந்த கேஜிஎஃப் உடைய படம் இல்லையா, இதோடைய ட்ரெய்லர் பாருங்கள், அது ஒவ்வொரு ஃப்ரேமும் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேம் ஆகட்டும், இந்த ஃப்ரேம் ஆகட்டும், இந்த ஃப்ரேம் ஆகட்டும், ஒவ்வொரு ஃப்ரேம் தள்ளுங்களேன், அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க, புரியுது கடை. அப்போ இந்த படத்துக்கும் அவங்க அவ்வளோதான் செலவு பண்ணியிருக்காங்க, அதுவும் 600 நாள் செலவு பண்ணி எடுத்த படத்துக்கும் அதே செலவுனா, இந்த படத்துக்கும் அதே செலவுனா, பீஸ்ட் படத்துக்கும் அதே செலவுனா, அப்போ எங்கே இடிக்குதா இல்லையா? எங்கே இடிக்குது, நான் இது நடந்திருக்கேன்னு சொல்ல வரல, எங்கே இடிக்குது கட்டா இல்லையா? இங்கே பொதுவாகவே இது நடக்கும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிளாக் மணி புழங்குது, அந்த ஒயிட்டாக மாற்றுறாங்களையா, கருப்பை வெள்ளையாக மாற்றுறாங்களே, அதுக்கும் சினிமா துறை பயன்படுது. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பக்கம் மக்களை ஏமாத்துறதை தாண்டி இது கொள்ளை கூட்டமாகவும் மாறி போச்சு. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போனதுனால, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த நிலைமைக்கு போனதுனால தான் இன்னைக்கு மற்ற தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், இங்கெல்லாம் ஒரு நல்ல படைப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த இந்திய திரைப்படங்களில் பங்களிப்பு இருக்கு இல்லையா, தமிழகத்துலேருந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருந்துச்சு, அது 27-30% அளவுக்கு பங்களிப்பு இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால் இன்ன வரைக்கும் பக்கத்தில் வர முடியாது, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் பெரிய லெவலில் ஒரு 30-40% பங்களிப்பு இங்கே இருந்தால் இருக்கும். ஹிந்தி இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக, அவ்வளோ பெரிய வட்டம் இருந்துமே கூட, அவ்வளோ மாநிலங்கள் ஹிந்தி பேசக்கூடிய இல்லை புரிதல் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலுமே கூட, தமிழ்லேருந்து போகக்கூடிய படைப்புகளுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இது கொள்ளைக்கடை மாறிக்கிட்டே வரும். நான் திரும்ப சொல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியில் முன்னையும் பின்னையும் சில தவறுகள் இருக்கும், ஆனால் இங்கே முழுக்க முழுக்க தவறு செய்கிறதுக்கு மட்டுமே படம் எடுக்கிறாங்க. பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் இருக்குல்ல, ஒருவேளை இந்த படம் தமிழ் எடுத்து தான் வச்சுக்கவேன், பெரிய சிக்கல் உருவாக்கிடும்.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ் ஒரு வேளை இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தான்னு வச்சுக்கோங்க, கேஜிஎஃப்னு அதாவது கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த கோலார் கோல்டு ஃபீல்டு பகுதியில் கேஜிஎஃப் 1930களில் ஒரு முக்கியமான புரட்சி ஒன்று விடுச்சு. புரட்சின்னு சொல்ல முடியாது, போராட்டம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் விடுச்சிச்சு, அங்கேயே அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராட்டம் விடுச்சு. அது நடந்தது எப்போ, 1930களில். ஏற்கனவே 21 நாள் ஸ்ட்ரைக் வெடிச்சது, அதுக்கான பெரிய ரெக்கார்டு இன்றைக்கி இருக்குது. சரியா, இது பொதுவாக அதை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க, அந்த அதற்கான உண்மை கதை கிடையாது. அந்த களத்தை கருவாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம தமிழ் சினிமா எடுத்தா வச்சுக்கோமே, அதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருப்பானா, ஜாதி மதம் என்னென்ன முடியுமோ அத்தனை சச்சரையும் கொடுத்துருப்பான். கரெக்டா இல்லையா? ஏன்னா அவனுக்கு என்னென்னா படத்தை ஓட வைக்க முடியும்ட்டாங்க. தமிழ் சினிமாவில் எப்படினா ஓட வைக்கிறேன்னா, ஜாதி மதம் மொழி அரசியல் ஆளுங்கட்சி இது எதையா தூண்டி விடணும். நீங்கள் வேலை பாருங்கள், இந்த படத்துல கூட மதத்தை பற்றியான விஷயங்களை தூண்டி விட்டுருப்பாப்புல. ஆளும் கட்சியா மத்திய அரசு, ஏன்னா ஆளும் கட்சி திமுக யாரும் விமர்சனம் பண்ண மாட்டேன். இன்னும் 5 வருஷத்துக்கு எவனும் திமுக விமர்சனமே பண்ண மாட்டான். ஹிந்திக்கு எதிராக வசனம் பேசுறது, ஹிந்தி சப்புட அரைஞ்சு ஹிந்தி பேசுறா, தமிழ் பேசுறா, அவனுக்கு ஹிந்தியே தெரியாது, ஆனால் ஹிந்தி பேசுறா, தமிழ் பேசுனா அடிக்க வேண்டியது. ஆனால் இவனுக்கு படமே போய் ஹிந்தியில் வெளியிட்டிருப்பானுங்க, ஆனால் அந்த இடத்துல அந்த வசனமே இருக்காது. இங்கே ஹிந்திக்கு எதிராக இருக்கக்கூடிய வசனங்கள் எதுவும் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகும் இருக்காது. எவ்வளோ திறமையாக நம்மளை தூண்டி விடுறாங்க, உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் ஜாதி, இந்த சமீப காலங்களில் தமிழ் சினிமா வந்த எல்லா படத்துலையும் ஜாதியை தூண்டி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு சச்சரவு படம் ஓடுன்னு நம்புகிறாங்க. தங்களுடைய படைப்புகளை எந்த நம்பிக்கையும் அவங்க கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க சச்சரவுகளை உருவாக்குறது எப்படி? இந்த படம் நினைச்சது சச்சரவு 1000 உருவாக்க முடியும். எது இந்த கேஜிஎஃப் இருக்கலையே அந்த படம், இந்த படம் நினைச்சா 1000-2000 சச்சரவுகளை உருவாக்க முடியும். ஏன்னா இது எடுத்துக்கூடிய களம் இருக்கு பாருங்க, அந்த கோலார் கோல்டு ஃபீல்டு அது அவ்வளோ சச்சரவுக்குரியது. அதை எடுத்து வச்சுக்கவே பல தலைகளை உருட்ட முடியும். அது எதையுமே அதை செய்யவே இல்லை, அழகாக நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா, அந்த மாதிரி ஏதாவது சச்சரவு அடிச்சாங்கிறேன். ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பின் மீது நம்பிக்கை இருக்கு, சச்சரவு மீது நம்பிக்கை கிடையாது. ஆனால் தமிழ் சினிமா முழுக்க முழுக்க சச்சரவு நம்புது. எனவே இங்கிட்ட ஒரு போட்டு சச்சரவனை நம்பி இங்கிட்ட எப்படி மக்கள்கிட்ட இருந்து காசை பிடிக்கி தின்றது. இந்த புத்தில் தமிழ் சினிமா போகிறதுனால இந்த தமிழ் சினிமா இப்படி போகிறது ஒன்றும் கவலைன்னு கிடையாது. ஆகவே இந்த மாதிரி படங்கள் இருக்கல வரும்போது இது தோல்வி உருவது நல்லா நினச்சிக்கணும். இந்த படம் போச்சுன்னா அடுத்த படத்தில் விஜய் வெற்றி பெற போகிறாரு, கண்டிப்பாக வெற்றி பெற போகிறார். கரெக்டாக, அவருக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குது தாராளமாக. இந்த படம் விட்டு அடுத்த படம் யாருக்கும் ஒரே புள்ளியில் முடிஞ்சது கிடையாது. சாதாரண நடிகர்களுக்கு அப்படி சொல்லும்போது ஓரளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. அடுத்த படமும் அதுக்கு அடுத்தமாக விடமாக வெற்றி பெற போகிறாரு. ஆனால் நாம் சொல்ல வேண்டியதுன்னா, இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுடைய குறுக்கு புத்தி இருக்கு இல்லையா, அது தோல்வி அடையும். இந்த மாதிரி படம் எடுத்தால் மக்கள்கிட்ட இதில் வரவேற்பு இருக்காது, நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எதுக்கு? ஏன்னா தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படைப்புகள் போகணும். எனவே இந்த மாதிரி படங்களை எந்த நடிகராலும் சரி முன் வந்து முற்றுப்புள்ளி வைங்க, தோல்வியை உறுதுன்னு எழுதுங்க, இங்கே நல்ல படைப்புகள் வர ஆரம்பிச்சோம்.